வணக்கம். பெஹைன்வுட்ஸில் லாஸ்ட்டு வீக் நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் இல்லை, இந்த ஒன் இயராகவே நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 5 times வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். என்னுடைய சைட்லேருந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இந்த 1 இயர் அவங்க கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்களுடைய வேர்வ் லென்த்தை என்னால் கணிக்க முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து ரிஜெக்ட் ஆகிறேன் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன், நம்புகிறேன். அதை தாண்டி என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து ஹை லெவலில் நான் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமே வந்து ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தான் நான் தள்ளப்பட்டிருக்கேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, அதனால் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து உங்களோட திறமையை நீங்கள் தாழ்த்திக்க வேணாம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டடான ஒரு மெசேஜை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். தீபாவளி டைமில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம அங்கே போகிறோம். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு அங்கே கிடைக்கல அப்படின்றப்போ நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட் நம்ம பண்ணிக்கணும் அப்படியே பண்ணி. நான் இது வரைக்கும் ஆனால் நான் அதை பண்ணிக்கல. ஒன்றே ஒன்று தனியாக யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அணைய தவிர மற்ற எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, யாரும் ஃபீல் பண்ண வேணாம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, என்னடா 1 இயராக ட்ரை பண்ணோம், எனக்கு எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டாக சரி போடா நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறதே பெரிய விஷயம் இந்த ஏஜில். ஓகே, ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க, என்னடா இருக்கும் போனால் இதுக்கு என்ன பதில் அப்படின்னு நீங்களும் வெயிட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ரீசன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பெஹைன்வுட்ஸ்க்கு நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 5 times ட்ரை பண்ணியிருக்கேன். 2 வாட்டி வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ 3 வாட்டி வந்து நேரில் போயிட்டு நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணேன். ஸோ 3 வாட்டியுமே 2 வாட்டி ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், 1 வாட்டி வந்து கிராஃபிக்ஸ் டிசைனர், வீடியோ எடிட்டருக்கு 1 வாட்டி, இன்னொரு வாட்டி வந்து கிராஃபிக் டிசைனருக்கு 1 வாட்டி ஆன்லைனில் பண்ணது. அப்புறம் இன்னொன்று இதை பண்ண ஆங்கரிங்க்கு ஆன்லைன்லேயே 1 வாட்டி, மொத்தம் 5 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கம்மியான டைம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போது நான் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, லிட்டில் இருக்குது, பண்ணிடுவேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்றது.